ஹாய் ஃபேன்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் வியூ ஆப் அனாலிசிஸ் சேனல். இன்றைக்கி எல்லாருமே பயங்கரமாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஹிண்ட்டு வந்து 20ஆம் தேதி வீடியோவிலேயே நான் வந்து விட்டு போனேங்க. ஓகே, வாங்க அந்த முக்கியமான ஹிண்ட்டு என்ன, இன்றைக்கி மார்க்கில் என்ன நடந்தது, டெலகிராமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரே நிமிஷம், என்னுடைய சேனலை வந்து இது வீடியோ வந்து என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த டெலகிராம்லேருந்து ஆரம்பிக்கலாம். டெலகிராமில் பாருங்கள், ஆஸ் பர் எஸ்டர்டே மார்க்கெட் லைன் எக்ஸாக்ட்லி ஒர்க்குடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன் யூஎஸ்ஏ மார்க்கெட் ஏடிஹெச் அப்படின்னு போட்ட ஒரு வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து இந்த மார்க் லைன் எல்லாமே வந்து போட்டிருப்போம், ப்ளஸ் வந்து தெளிவாகவே வந்து அதில் அந்த இது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இந்த ரெஃபரன்ஸ் லெவல் எல்லாமே எந்த டச் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரணும், ப்ளஸ் இந்த கேப் ஸோன் வந்து க்ளோஸ் ஆகுமா அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எல்லாமே நீங்கள் பக்கவாக நடந்துருது. ஓகே, ஸோ இங்கே டோன்ட் ஷார்ட்டு சீம்ஸ் பேங்க் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஷு, லெட் சி செகண்ட் ஹாஃபு. இந்த இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஷுன்னு போட்டதுக்கு ரீசனு வாங்க பார்க்கலாம். இது போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, இதை போடும்போது என்னென்னா பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டும் பேங்க் நிஃப்டியோடைய ஃப்யூச்சரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிருந்தது. ஓகேங்களா, அந்த நேரத்தில் வந்து என்னென்னா நிஃப்டி வந்து ஒரு மேஜரான ஒரு ஜோனை வந்து கட் பண்ணலை, அதனால தான் ஆன்டிசிபேஷனுக்காக போட்டது, அதனால தான் தெளிவாகவே போட்டிருப்பேன் மேபின்ற அந்த வேர்டை வந்து நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, பட் இது போட்டது பாருங்கள், மேபின்னு போட்டது வந்து 9:54 இதை போட்டேங்க. ஓகேங்களா, 10:01 கரெக்டாக வந்து 7 நிமிஷத்தில் என்னுடைய வியூஸை நான் மாற்றிக்கினேன். டேட்டா என்டையர்லி சேஞ்சிரு நவ்வுன்ட்டு, நான் வேறு எதையுமே டேட்டாலாம் சொல்லலைங்க, ஒரே ஒரு இண்டிகேட்டர் அவ்வளோதான். மற்றபடி ஓஐ டேட்டா, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் டேட்டா அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. கரெக்டாக அந்த 1 நிமிஷத்தில் பார்த்தது, சாரி அந்த 7 நிமிஷம் கேப்பில் பார்த்தது டேட்டா என்டையர்லி சேஞ்சிரு. ஓகேங்களா, அந்த டேட்டா என்டையர்லி சேஞ்சிரு எதை பார்த்து போட்டேன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இந்த நிஃப்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஜோனு, D-4 உடைய ரெஃபரன்ஸு. கரெக்டாக மார்க்கெட் வந்து அங்கே தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அந்த விவாப் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பனு. இது எங்கன்னா அநேகமாக வந்து மேபி வந்து R2 R3 மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி R2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஜோனில் கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த ரெஃபரன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு இது வந்து ஒரு முக்கியமான வால்யூம் ஜோனுங்க. இந்த இடம் வந்து இந்த வால்யூம் ஜோன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,200 வந்து ஒரு முக்கியமான வால்யூம் ஜோனு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து வால்யூம் நிறைய ட்ரேட் ஆன இடம். ஸோ அதனால தான் இந்த லைனை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைனை நீங்கள் வந்து கடைசியாக போட்ட அந்த யூஎஸ்ஏ மார்க்கெட்டுடைய ஒரு வீடியோ போட்டோம்ல, என்கியூவும் இஎஸ்ஸும் வந்து புதிய ஆல் டைம் ஹையில் இருக்குது, நியூ ஏடிஹெச்ன்ட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓவரிங் ஆகிட்டே இருந்தது ப்ரைஸ் வந்து 9:54 அந்த பக்கம். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இதை பாருங்கள், நிஃப்டி வந்து இந்த இயர்லி விவாப்புக்கு மேலே இருந்தது. ஸோ நான் அதனால தான் போட்டேன் அல்ட்ரா புல்லிஷ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் ஆனால் இந்த 10:01 பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வியூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கினேங்க. 10:01 வந்து என்ன போட்டேன், டேட்டா என்டையர்லி சேஞ்சிடு நவ் ஒன்று போட்டேன். 10:01 போட்டேன், மொத்தமாக டேட்டா வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு. இது எதுன்னா கரெக்டாக அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ த்ரூ வந்து கொடுக்குது. இது எப்போவுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விவாப்பை கட் பண்ணிவிட்டு மேபி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கேப் அப்பு, குளோபல் கியூ எல்லாமே வந்து நியூ ஆல் டைம் ஹையில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த பெரிய ரெஃபரன்ஸை தொட்டுட்டு மேபி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து வீக்லி விவாப் வந்து மேலே இருந்தது அந்த நேரத்தில். ஓகேங்களா, ஒரே ஒரு 2 வீக்லி விவாப்புமே, அதாவது பேங்க் நிஃப்டியோட விவாப்பும் மேலே தான் இருக்குது, நிஃப்டியோடைய வீக்லி விவாப்பும் மேலே தான் இருந்தது. ஸோ நான் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ரா புல்லிஷன் கொடுத்தது. பட் ஆனால் எப்போ இது வந்து வீக்லி விவாப்பையும் இயர்லி விவாப்பையும் கட் பண்ணி கீழே இறங்குச்சோ அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூவும் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, அப்போ தான் என்னுடைய வியூவை மாற்றிக்கினேன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு தான் டேட்டா என்டையர்லி சேஞ்சுன்னு கொடுத்த ரீசன் எங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இது ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஃபின் நிஃப்டி வந்து 2500 PE பை அபவ் 63
இது வந்து கரெக்டான இடம் வந்து இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10:24 10:24 பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பாருங்கள். 10:24 சார்ட் வந்து ஆக்சுவலாக இது இந்த மேக்சிமம் இந்த டவுன் இறங்கிடுச்சுல, இந்த மாதிரி டவுன் இறங்கும்போது உடனே வந்து இன்னொரு கட் பண்ணாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அப்போ தான் வந்து ரெண்டு மேஜர் ரெஃபரன்ஸ் ஜோனை கட் பண்ணிவிட்டு வால்யூமும் நிறைய வந்து இந்த பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு 10:24 கேண்டில். ஸோ உடனே ஃபார்ம் ஆகாது, மேபி ஒரு ரெண்டு கேண்டில் இல்லை மூணு கேண்டில் இல்லை நாலு கேண்டில் ஆகும், இல்லை இன்னொரு கொஞ்சம் வந்து புல் பேக் வந்து அட்லீஸ்ட் இந்த இடம் வரைக்கும் இந்த கேண்டிலுடைய அதாவது எந்த கேண்டில்னா இந்த 10:20 கேண்டிலில் அட்லீஸ்ட் வந்து 50% or 55% மேலே வந்துட்டு வேணால் கீழே இறங்கும். நான் அதனால தான் காஷன் பண்ணுறது என்ன போட்டேன்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் ஏரியா டு ஷார்ட், ஸோ டைட் ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டேன். அந்த 63 ரூபாய்க்கு இருந்தது, அந்த கேண்டில் வந்து 52 ரூபா வரைக்கும் வந்தது, வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் இந்த நிஃப்டியோடைய இதை பாருங்கள், இந்த நிஃப்டி கேண்டிலும் வந்து அதோடைய லோவை தாண்டி கீழே இறங்குன்ட்டு ஒரு ஆன்டிசிபேஷன் வந்த உடனே தான் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடணும். ஓகேங்களா, நான் அதுக்கு அடுத்தது ஒரு புல் பேக்லேயும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஆன்டிசிபேஷன் வந்து நீங்கள் பயங்கரமாக மார்க்கெட் மேலே போகுன்றது. இது எதோட ஆன்டிசிபேஷன்னா நீங்கள் இந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பிக் டைவர்ஜன் சேம் ஆஸ் ஆன் 5th January, ஹவு வி கேன் யூட்டிலைஸ்ன்னு போட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்குங்களே. ஸோ நீங்கள் அப்போவே என்ன பண்ணணும்னா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, 5th வந்து இதை போட்டது ஓகேங்களா. இது 5th வீடியோவும் நீங்க இதுலயே இருக்கும் டைவர். அதோ பாருங்க, ஹவு டு ட்ரேட் நிஃப்டி பிக் டைவர்ஜன்ஸ் ஆஸ் டோல்டு 5th January. இதோ இதுதாங்க, அது இந்த வீடியோ தான் பிக் டைவர்ஜன்ஸ் சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு போட்டிருப்போம். இது வந்து வெள்ளிக்கிழமை, இதோடைய எஃபெக்ட் திங்கக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சது. அதாவது 5th இது இந்த வீடியோ, இந்த பிக் டைவர்ஜன்ஸ்னு இருக்கிற வீடியோ வந்து 5th ஓகேங்களா. இதோடைய இம்பேக்ட் பிக் டைவர்ஜன்ஸ் ஆனது ரொம்ப பெரிய ஃபால் வந்தது வந்து 8th. வாங்க இப்போ அதோடைய சார்ட்டுக்கு போகலாம். 8th, 5th, 8th ஓகே. பட் ஆனால் இந்த டைவர்ஜன்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ரியல் டைமில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே பாருங்கள், இதுதான் 5th வீடியோ. இந்த 5th வீடியோ போடும்போது தான் நாம் என்ன சொன்னோம்னா பிக் டைவர்ஜன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கோம், க்ளோசிங்லேயும் சரி த்ரூ அவுட் த மார்க்கெட்லேயும் அப்படின்னு போட்டது. ஸோ 8th பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் அன்றைக்கும் டவுன் பாருங்கள். நம்ம இப்போ போட்ட இந்த வீடியோலேயே பாருங்கள், இந்த வீடியோ இந்த கடைசியாக போட்டோம்ல இந்த 20th போட்ட வீடியோவில் சேம் இதே மாதிரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு போட்டு, அதனால தான் தம்பனையிலே போட்டது பிக் டைவர்ஜன் சேம் ஆஸ் ஆன் 5th January போட்டு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஒரே ஹாப்பினா இதை யார் யாரெல்லாம் கரெக்டாக பார்த்து யூட்டிலைஸ் பண்ணது இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஒன்று, நீங்கள் தனியாகவே வந்து அனலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து புட்டு எடுத்திருந்தாலும் ஹாப்பி, அதையும் இந்த வீடியோ கமெண்டில் போடுங்க. ப்ளஸ் இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்தது, நானும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ நீங்கள் பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பேசணுன்றதை மட்டும் முக்கியமான விஷயம் வந்து இதுதான். ஸோ கடைசியாக போட்ட வீடியோவில் இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனை பற்றி நிறைய பேசியிருப்போம், ப்ளஸ் இந்த இயர் டைவர்ஜென்ஸ் தாங்க இதில் முக்கியமான மேட்ரு. ஸோ நீங்கள் அந்த டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதே மாதிரியே நம்மளுடைய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனு ரெஃபரன்ஸ் ஜோனு இதெல்லாம் நிறைய பேசியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோவை இன்னைக்கு யார் யாரெல்லாம் லாஸ்ட் வீடியோவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்கன்ட்டு இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஐ எம் மோர் ஹாப்பியர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட் தடவை பார்க்குறவன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். பாய், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.